Hello friends, welcome to AK videos. இன்னைக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. வாணல்ல 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் எடுத்து வச்சிருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டுங்க. நல்லா கலரி கொடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஆற விட்டுறலாம், இருக்கட்டும். இப்போது கத்திரிக்காயை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வாணலில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்காங்க. எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏதாச்சும் பூச்சி இருந்துச்சுன்னா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 முடி தேங்காய், வதக்கின வெங்காயம் தக்காளி, கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க, இருக்கட்டும். இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மண்சட்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்காங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கூடவே 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது. நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலும்பிச்சி மலம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்காங்க. அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது தேங்காய் புளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. இருக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. கத்திரிக்காய் நல்லா குழம்போடு கலந்து வெந்து வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். புளி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா மசாலாவோட கலந்து வந்திருக்கு. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.